எல்லாம் முடிக்கிறது. டிசம்பர்னால் 4 மாதம் இருக்குது பாத்திரம் சார். 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு 2500 பேர் இன்னும் 1 வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றும். வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும். ஆகா 100 ரூபாய்க்கு மேலே இல்லை, சென்னையிலேயே 100 ரூபாய், அதுக்கு மேலெல்லாம் இல்லை. அதை குச்சு பண்ணி கொடுக்கணும். கழக தலைவர் முதலமைச்சர் சொல்லணும், அவர் சொல்கிறது பார்த்து சொல்கிறேன், மத்தியானத்துக்கு சொல்கிறேன். இதில் வந்து 168 கோடி ரூபா ரிவைஸ் எஸ்டிமேட்டில் இந்த பூங்கா நடக்குது. இது ஜெயில் இடத்துல முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டு போனார். வர டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும், திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு போகணும். வேற ஒன்றும் சார், டிசம்பருக்குள்ளே முடிக்கிற நிலைமையில் ஃபுல்லாக காங்கிரீட் கட்டமாக தான் இருக்குது. இந்த பூங்காக்கான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணாமல் இருக்கு. அப்போ எல்லாம் முடிக்க டிசம்பர்னால் 4 மாதம் இருக்குது பார்த்துருக்கோம் சார். நகராட்சியில் இப்பொழுது வந்து புதுசா இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குனு வச்சு 2500 பேர் இன்னும் 1 வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2500 பேர் ஆர்டிஎம்எஸ் பரிசை வச்சு எடுக்க போகிறாங்க. அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 வாரம் 10 நாளில் அதை எடுப்போம் வந்துடும் சார். மாநகராட்சி கூட்டம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தப்போ வெறும் 10 நிமிஷத்தில் 330 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவீங்களா இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது? தீர்மானம் நிறைவேற்றுறதே செயல்படுத்துறதுக்கு தானே சார், நிறுத்துறதுக்காக தீர்மானம் 333 தீர்மானம் இல்லை ஏற்கனவே இல்லை 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 அதெல்லாம் நீங்கள் 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றும். அதிலெல்லாம் ஒன்றும் கட்டட வரைபட அனுமதிக்கு வந்து கட்டணங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கட்டணம் இல்லையே, நேரடியாக இப்போ சென்னையிலலாம் 2400 ரூபாய்க்கு ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் 44 ரூபா அந்த கட்டடம் இப்போ வந்து 88 ரூபாயை அதிகரிச்சிருக்கு. இல்லை அது ஒவ்வொரு ஊரும் பதிச்சு அது கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் இப்போ ஆவடி போனீங்கன்னா 150 ரூபா இருந்தது. ஆவடி பக்கம்லாம் ஒரே சீராக ஒரு நகரம் எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்டு ரேட் என்ன இருக்குது, கிரவுண்டு ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுனா கொஞ்சம் கூட இருக்கும். ஆகா 100 ரூபாய்க்கு மேலே இல்லை, சென்னையிலே 100 ரூபா, அதுக்கு மேலெல்லாம் இல்லை. அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம் சார். கோவை மேயர் நாலு எலெக்ஷன் நடக்குது சார், நான் யாரை வந்து திமுக சார்பில் அறிவிக்கப்படுறேன் சார்? முதலமைச்சர் கழக தலைவர் முதலமைச்சர் சொல்லணும், அவர் சொல்கிறது பார்த்து சொல்கிறேன், மத்தியானத்துக்கு சொல்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.